இன்று உலக நாடுகளுக்கு உயிர் பயம் ஊட்டி உறங்க விடாமல் உலுக்கிக் கொண்டிருப்பது கொரோனா உலக போரையே சந்திப்பது போல் நுண்ணுயிர் கிருமி கொரோனாவிற்கு அஞ்சி நடுங்கும் நிலை பூமி பந்தியே புரட்டி போடுகிறது கொரோனா என்றால் என்ன அது எத்தகைய சூழலில் எவ்வாறெல்லாம் செயல்படுகிறது அதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள என்னென்ன செய்யலாம் இது குறித்து மத்திய மாநில அரசுகள் மட்டுமின்றி உலக சுகாதார மையம் மற்றும் சீன தூதரங்கத்திற்கு தன் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தொடர்ந்து வலியுறுத்தி வரும் சித்தர் மரபுவழி மருத்துவ ஆலோசகர் திரு சு தங்கதுரை அவர்கள் கொரோனா குறித்து அச்சம் நீக்கி ஆற்றல் பெருக்கி அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளை எளிய வகையில் விளக்குகிறார் கொரோனா வைரஸ் இன்றைக்கு உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிருமிதான் இந்த கொரோனா வைரஸ் குறிப்பாக கடந்த டிசம்பர் மாதம் சீனாவினுடைய வூகான் மாகாணத்தில் கண்டறியப்பட்டது இந்த கொரோனா வைரஸ் விலங்குகள் அந்த வைரஸால் பாதிப்பு அடைந்து அந்த விலங்குகள் இறைச்சி கடைகளிலே விற்பனை செய்யப்பட்டு குறிப்பாக பாம்பு முதல் பல்வேறு வகையான இறைச்சி அதை உண்ட மனிதர்களுக்கு இந்த கரோனா வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது அதனைத் தொடர்ந்து வுஹான் மாகாணம் முழுவதுமே இந்த வைரஸ் தொற்று வெகு சீக்கிரமாக பரவி சீனாவை மிரட்டியது மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக இருந்தபோதிலும் இந்த வைரஸை கட்டுப்படுத்த மருந்து இன்றளவும் கண்டறியப்படவில்லை அதற்கான தடுப்பு மருந்தும் கண்டறியப்படவில்லை இதனால் சீனாவிலே மூவாயிரம் நபர்களுக்கு மேற்பட்டு மரணத்தை சந்தித்துள்ளனர் சீனாவைத் தொடர்ந்து பல்வேறு நாடுகளிலும் இந்த கரோனா வைரஸினுடைய பாதிப்பு பரவியது ஒவ்வொரு நாடும் இந்த வைரஸ் தொற்று நமது நாட்டிற்கு வந்துவிடுமோ என்கின்ற அச்சத்திலே பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறது அந்த வகையில் ஒவ்வொரு நாடுகளிலுமே இது பரவிக்கொண்டுதான் வருகிறது இதை கட்டுப்படுத்த முடியவில்லை தடுப்பு மருந்தும் இன்றளவும் கண்டுபிடிக்க இல்லை என உலக சுகாதார மையம் தெரிவித்திருக்கிறது இந்த வைரஸ் பாக்டீரியா என்று சொல்லக்கூடிய இரண்டு வகையான நுண்கிருமிகள் இந்த உலகமே பூச்சிகள் உலகம் என்று சொல்லப்படுகிறது அந்த பூச்சிகள் உலகத்தில்தான் மனிதன் வசிப்பதாக ஒரு அறிவியல் அறிக்கை தெரிவிக்கிறது அந்த வகையில் இந்த நுண் உயிரியான கொரோனா வைரஸ் ஏற்கனவே நமக்கு வைரஸ் என்ற பெயர் வந்தவுடனே ஞாபகத்துக்கு வருவது ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் ஒரு வகையான மஞ்சள் காமாலை வைரஸ் ஹெச்எஸ்வி ஹெர்ப்ளக்ஸ் சிம்ப்ளக்ஸ் வைரஸ் இப்படி பல்வேறு வகையான வைரஸ் தொற்று ஏற்கனவே இருந்து கொண்டு தான் இருக்கிறது டைஃபாய்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காய்ச்சலை வரவழைக்கக்கூடியதும் ஒரு வைரஸ் தொற்று தான் ஆனால் இன்றைக்கு உலகமே மிரண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வைரஸ் கரோனா வைரஸ் அது விலங்குகளிடமிருந்து மனிதனை தொற்றியதனால் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவாக இருக்கிறது அதனால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை கொரோனா வைரஸ் பாதிப்பு அடைந்தவர்களுக்கு ஏற்பட்ட அறிகுறிகளை நாம் இன்றைக்கு மிக தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஊடகங்கள் அதை நம் கண்முன்னே வந்து நிறுத்தியது அந்த வகையில் ஆரம்பத்திலே ஒருவருக்கு வைரஸ் தொற்று இருக்கும் என்றால் முதலிலே அவருக்கு தொண்டை வலி ஏற்படும் தொண்டை பகுதியிலே அலர்ஜி த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதனைத் தொடர்ந்து தலைப்பகுதியிலே நீர் கோர்வை ஏற்பட்டு தலைவலி அதனைத் தொடர்ந்து சளி இருமல் காய்ச்சல் குறிப்பாக கட்டுப்படாத காய்ச்சல் ஒரு வாரம் ஏழு நாட்கள் அல்லது எட்டு நாட்கள் அந்த வைரஸ் தாக்குதல் கட்டுப்படுத்தப்படவில்லை எனில் அது நுரையீரலை தாக்கி நிமோனியா என்று சொல்லக்கூடிய ஒரு காய்ச்சலாக மாறுகிறது லங்ஸ் என்று சொல்லக்கூடிய நுரையீரல் நமது சுவாச மண்டலத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது அதை தாக்கிய உடனேயே அந்த நுரையீரல் மூச்சு மண்டலத்தை சுற்றி ஒரு திரவம் சிழ்ந்து கொண்டு மூச்சு திணறலை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த வைரஸ் தொற்று கிருமி செயல்படுகிறது ஆகவே எல்லோருக்குமே செயற்கை சுவாசம் பொருத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதனை அடுத்து மேலும் இந்த கரோனா வைரஸ் மற்றும் ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தியது இங்குதான் இந்த மருத்துவ உலகமே மிரண்டு போனது என்னவென்றால் சிறுநீரகத்தை தாக்கி சிறுநீரகத்தை செயல் இழக்கச் செய்து நம் உடலிலே இருந்து வெளியேற வேண்டிய நீர் கழிவுகளை வெளியேற்ற முடியாமல் செய்தது ஆகவே உடல் பகுதியானது வீக்கம் ஏற்பட்டு உடலிலே நீர் கோர்வை ஏற்பட்டு ஏற்கனவே நிமோனியாவால் நுரையீரல் பகுதி நீரால் சூழப்பட்டிருக்கிறது சிறுநீரகத்தின் செயலிழப்பு காரணமாகவும் மேலும் நீர் சூழ்ந்து கொண்டு மூச்சுத் திணறலை ஏற்படுத்தி இறுதியில் மரணத்தை சம்பவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கரோனா வைரஸால் ஏற்படுத்தப்பட்டது ஆகவே ஒரு கிருமி நம்மை தாக்கியது என்றால் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிகுறிகளை நாம் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் சாதாரணமாக ஒருவருக்கு தொண்டை வலி வருகிறது என்று வைத்து கொண்டால் நமக்கு கரோனா வைரஸ் தான் வந்துவிட்டது என்று பயம் கொள்ள தேவையே இல்லை சாதாரணமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கலாம் அல்லது ஏதாவது அந்த தட்ப வெப்பநிலைக்கு தகுந்தவாறு அவருடைய தொண்டை பகுதியில் அலர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் அது கரோனா வைரஸ் தான் என்று நாம் தவறாக புரிந்து கொள்ளுதல் கூடாது கரோனா வைரஸினுடைய அறிகுறிகளிலே முதலிலே தொண்டை வலி தலை நீர் கோர்வை தலைவலி அதனை அடுத்து உடல் முழுவதும் வலி அதனை தொடர்ந்து விடாது காய்ச்சல் சுவாச திணறல் சிறுநீரக செயலிழப்பு அதே நேரத்தில் பாக்டீரியா நம் உடலே இருக்கிறது நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா தீமை செய்யக்கூடிய பாக்டீரியா என இரண்டு வகையாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே இந்த நிமோனியா காய்ச்சல் கிளப்ஸ் இல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவால் வரவழைக்கப்படுகிறது ஆனால் இன்றைக்கு கரோனா வைரஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வைரஸ் காரணமாக வரக்கூடிய நிமோனியா ஜுரமானது சிறுநீரக செயல் இழப்பையும் சேர்த்து செய்யப்படுகிறது ஆகவேதான் தான் உயிரிழப்பை தடுக்க முடியவில்லை அந்த வைரஸை இந்தளவும் கட்டுப்படுத்த மருந்து கண்டறியப்படவும் இல்லை ஆகவே இந்த நிலையில் ஒவ்வொரு நாடுகளும் அச்சத்தில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவிலும் இந்த வைரஸ் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு தான் வருகிறது அந்த வகையில் நமக்கு சென்ற ஆண்டுகளில் கணக்கிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவை பொறுத்தவரையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்த காலகட்டத்தில் பெரிய அம்மை நோய் என்கின்ற ஒரு நோய் இருந்தது அது அவ்வளவு அச்சுறுத்தல் செய்யக்கூடிய ஒரு நோயாக இருந்து காலப்போக்கிலே அது கட்டுப்படுத்தப்பட்டு அதற்கு தடுப்பு மருந்துகள் எல்லாம் கண்டறியப்பட்டது குறிப்பாக வேப்பிலை அதற்கு ஒரு மருந்தாக மிக முக்கியமாக பயன்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலே உலகம் முழுவதும் இதே போன்ற ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டது சார்ஸ் என்ற ஒரு நோய் அப்பொழுது உலகம் முழுவதும் பரவியது அந்த நிலையில் நமது நாட்டிலே இருந்து குறிப்பாக தமிழகத்தில் சித்த மருத்துவத்தின் மூலமாக துளசி என்கின்ற ஒரு மூலிகையை கொண்டும் பப்பாளி இலை அல்லது பப்பாளி சாறு கொண்டும் சார்சு நோயை கட்டுப்படுத்தலாம் என்று அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்து ஐயா திரு அப்துல் கலாம் அவர்களுக்கு ஃபேக்ஸ் மூலம் செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டது சிங்கப்பூரிலே இருந்து சொன்னார்கள் பப்பாளி சாறு அந்த சார்ஸ் நோயை கட்டுப்படுத்துகிறது என்று எத்தனையோ மருத்துவ முறைகள் ஒவ்வொரு நாடுகளிலும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது நமது நாட்டினுடைய பாரம்பரிய மருத்துவ முறையான ஆயுஷ் என்ற துறையின் அடிப்படையின் கீழ் வரக்கூடிய மருந்துகள் குறிப்பாக சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் யுனானி மருத்துவம் ஹோமியோபதி மருத்துவம் போன்ற மருந்துகளிலே குறிப்பாக சித்த ஆயுர்வேத மருந்துகள் ஃபிளாசஃபர் என்று சொல்லக்கூடிய ஞானிகளினால் மெய்ஞானத்தால் கண்டு உணர்ந்து சொல்லப்பட்டது இந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வந்த சார்ஸ் நோயாகட்டும் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆறாம் வருடம் சிக்கன்குனியா என்று சொல்லக்கூடிய மற்றொரு கிருமி மூலம் பரவக்கூடிய காய்ச்சல் வந்தது நிறைய பேர் இந்த அளவும் கூட அந்த சிக்கன்குனியா பாதிப்பிலிருந்து மீளாமல் இருக்கிறார்கள் அந்த நிலையிலே தமிழக அரசு இந்த நிலவேம்பு கசாயம் என்று சொல்லக்கூடிய சித்த மருத்துவத்திலே சுரத்தை கண்டிக்கக்கூடிய கிருமிகளை அழித்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை மருந்தாக கண்டு உணர்ந்து அது மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்திலே அவர்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டு பல பேர் இந்த நிலவேம்பு கஷாயத்தை குடித்து அதனுடைய மருத்துவ குணத்தை மிக தெளிவாக உணர்ந்து இருந்தனர் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் என்று சொல்லக்கூடிய பன்றி காய்ச்சல் ஏற்பட்ட காலகட்டத்திலும் இதே நிமோனியா காய்ச்சல் எல்லோருக்குமே வந்தது நிமோனியா காய்ச்சல் என்பது புதிதல்ல மிக தொன்மையானது ஆனால் காய்ச்சலுடன் சிறுநீரகத்தை செயல் இழக்கக்கூடிய பாதிப்பு இந்த கரோனா வைரஸால் ஏற்படுகிறது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய சுவாச மண்டல பாதிப்பு இந்த கரோனா வைரஸால் ஏற்படுவதனால் அந்த சுவாச மண்டலத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சித்த மருத்துவத்திலே மற்றொரு மருத்துவ குடிநீர் முறை இருக்கிறது கபஜுர குடிநீர் அதாவது நிலவேம்பு கஷாயம் எல்லாருக்குமே தெரியும் நாட்டு மருந்து கடைகளில் விற்பனைக்கு கிடைக்குது இந்த கபஜுர குடிநீரை நம்ம தயாரிக்கணுமா அவசியமே இல்லை எதுவும் நாட்டு மருந்து கடைகளில் தயாராக விற்பனைக்கு இருக்கிறது மிளகு திப்பிலி ஆடாதோடை கண்டங்கத்திரி முசுமுசுக்கை போன்ற மூலிகை தாவரங்களினுடைய ஒட்டுமொத்த கலவை கபஜுர குடிநீர் சூரணம் என்கின்ற பெயரிலே நாட்டு மருந்து கடைகளிலே விற்பனைக்கு கிடைக்கிறது ஒவ்வொரு வீடுகளிலும் நிலவேம்பு கஷாயம் என்கின்ற அந்த மருந்தையும் கபஜுர குடிநீர் என்று சொல்லக்கூடிய மற்றொரு மருந்தையும் வாங்கி வைத்திருந்து எந்த கிருமி தொற்று மூலம் ஏற்படக்கூடிய காய்ச்சல் வகைகளுக்காகவும் மற்றொரு மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த நிலையிலும் இதை பயன்படுத்தலாமா என்கிற சந்தேகம் வந்தலாம் நிச்சயமாக பயன்படுத்தலாம் நான் ஊசி போட்டுக்கிட்டேன் அந்த நேரத்தில் இதை சாப்பிடலாமா இப்போதான் காய்ச்சலுக்கு மாத்திரை சாப்பிட்டேன் அப்பவும் இதை பயன்படுத்தலாமா இதெல்லாம் பாதுகாப்பானதா பக்க விளைவுகள் இல்லாததா இப்படி பல கேள்விகள் இருக்கலாம் நமது பாரம்பரிய மருத்துவம் குறிப்பாக முனிவர்கள் ஞானிகளால் சொல்லப்பட்ட மருத்துவம் மிக மிக பாதுகாப்பானது பக்க விளைவுகள் அற்றது சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருமே அந்தந்த சூழலுக்கு ஏற்றவாறு இந்த கபஜுர குடிநீரையும் நிலவேம்பு கஷாயத்தையும் பயன்படுத்தலாம் ஆகவே வீடுகள் தோறும் நிலவேம்பும் இந்த கபஜுர குடிநீரும் இருக்குமென்றால் தொண்டை வழி த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதனை தொடர்ந்து வரக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் எட்டு நாள் கழித்து தான் அது நுரையீரலை தாக்கும் அதற்குள்ள நாலொன்றுக்கு இருவேளை அல்லது மூன்று வேளை இந்த கஷாயத்தை நாம் பருகினோம் என்றால் அங்கே நிச்சயமாக அந்த கிருமியானது கட்டுப்படுத்தப்படும் மாற்று மருத்துவ முறைக்காக நான் ஊசி போட்டுக்கிட்டே மாத்திரை சாப்பிட்டேனோ அதெல்லாம் கூட நம்ம பயன்படுத்தலாம் ஆகவே பயம் கொள்ள தேவையில்லை ஒன்றை மட்டும் மக தெளிவாக எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள் நாம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேணும் சுற்றுப்புறம் மட்டும் தூய்மையாக இருந்தால் போதுமா நம்ம உடம்பு தூய்மையாக இருக்க வேண்டாமா அப்போது மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் மலச்சிக்கல் இருப்பவர்களுக்கு உடலிலே இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாக இல்லை அப்போ யாராருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் கிருமி தொற்று வெகு விரைவாக தாக்கிவிடும் ஏற்கனவே சைனஸ் ஆசுமா சளி இருமல் போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு ஏதோ இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டது என்றால் வெகு சீக்கிரமாக அவர்கள் பாதிப்புக்கு ஆளாக்கப்படுவார்கள் ஆகவே சளி இருமல் பிடிக்காத உணவு வகைகள் நம்முடைய சுற்றுச்சூழல் சுகாதாரமாக வைத்துக்கொள்வது உடலை சுகாதாரமாக வைத்துக்கொள்வது இவைகள் எல்லாம் இந்த தருணத்தில் நம்முடைய மனதிலும் செயலிலும் நிறுத்த வேண்டியது அதேபோல நோய் எதிர்ப்பு ஆற்றல் தரக்கூடிய நெல்லிக்காய் பப்பாளி போன்ற பழங்களை எல்லாம் விரும்பி சாப்பிடுவது சிறு தானிய உணவுகளை அதிகமாக விரும்பி சாப்பிடுவது அசைவ உணவுகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது சுகாதாரமாக இருக்கிறதா என்று நமக்கு தெரியாது ஆகவே அவற்றை தவிர்ப்பது நல்லது அதன் மூலமாகத்தான் பரவுகிறது என்ற கருத்து இங்கே சொல்லப்படவில்லை இருந்தாலும் அது சுகாதாரமானதா என்பது நமக்கு தெரியாது என்பதனால் அதை தவிர்ப்பது நல்லது கொரோனா வைரஸ் அதனுடைய தாக்குதலுக்கு ஆளானவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிறு குழந்தைகள் அதே நேரத்தில் முதியவர்கள் நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவாக இருப்பவர்கள் இவர்களைத்தான் பெரும்பாலும் அது தாக்க இருக்கிறது சாதாரணமாக சிறு குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி இருமல் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் ஒரு கிருமி தொற்று வருகிறது என்றால் அது தீவிரமடைகிறது நமது பாரம்பரியத்தில் பார்த்திங்கன்னா சுக்கு மிளகு திப்பிலி கற்பூர வலி எல்லை வெற்றிலை துளசி தூதுவலை போன்ற மூலிகைகளெல்லாம் பயன்படுத்தி நமது முன்னோர்கள் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து வந்தாங்க பெரியவங்களுக்கு ஏன் நோய் எதிர்ப்பு ஆற்றல் ஒயிட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வெள்ளை அணுக்கள் குறைகிறது என்றால் கல்லீரல் மண்ணீரல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் கல்லீரல் மண்ணீரல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்திலே தான் இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் வலுவாக இருக்கும் ஒரு கிருமி தாக்குகிறது என்றால் கல்லீரல் மண்ணீரை தாக்கி அதனை வீங்கச் செய்து விடாது காய்ச்சல் இருக்கும் குளிருடன் கூடிய காய்ச்சலாக அது இருக்கும் ஆகவே கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய கரிசலாங்கண்ணி போன்ற மூலிகைகள் நெல்லி போன்ற தாவரங்கள் அதனை அடுத்து சிறு தானியங்கள் முளைப்பு வரவழைக்கப்பட்ட சிறு தானியங்கள் இவற்றையெல்லாம் நாம் உணவாக மேற்கொள்ளலாம் பொதுவாக உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய உணவில் நார் சத்து மிக மிக அவசியம் நார் சத்து எங்கே இருக்குது காய்கறி கீரை வகைகளில் தான் நார் சத்து அதிகமாக இருக்குது எதற்காக இந்த நார்ச்சத்து மாவுச்சத்து கொழுப்பு சத்து புரதச்சத்து இவைகளும் தேவை அதே நேரத்தில் நார்ச்சத்து மிகுதியாக இருக்க வேண்டும் எதற்காக அப்படின்னா இந்த நார்ச்சத்து இருந்தால் மட்டும்தான் பெருங்குடல் பகுதியிலே ஒரு அசைவு ஏற்பட்டு கழிவுகள் முறையாக மலக்குடலுக்கு தள்ளப்படும் இப்போது கழிவுகள் முறையாக மலக்குடலுக்கு தள்ளி மலம் முறையாக வெளியேறலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே மலக்குடல் அழுக்கு இருக்கிறது என்றால் சாதாரணமாக ஒரு குப்பையை நீங்கள் எடுத்துக்கோங்க குப்பையை கிளறி பார்த்திங்கன்னா ஒரு புழு இருக்கும் அது மாதிரி தான் குடலில் மலச்சிக்கலினால் ஏற்பட்ட அழுக்குகளிலிருந்து இந்த உருண்டை புழு தட்டை நாடா நாடாப்புழு கொக்கி புழு அமீபியா போன்ற கிருமிகள் உருவாகிறது அப்படி ஒரு அடித்தளத்தை நம் உடலிலே நாம் வைத்திருந்தோம் என்றால் இது போன்ற கிருமி தொற்று காலங்களிலே வெகு விரைவாக அந்த கிருமிகள் மூலம் பாதிப்பு அவர்களுக்கு ஏற்படும் ஆகவே அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பேதி மருந்தை கொடுத்து குடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நடைமுறை வழக்கம் காலங்காலமாக இருந்தது இன்றைக்கு இரண்டு தலைமுறையாக அந்த பழக்கமானது மறைந்து விட்டது பல்வேறு உணவு வகைகளை நாம் விரும்பி சாப்பிட்றோம் இப்போது நம்ம ஒரு வண்டி வச்சுருக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் போனவுடனே இன்ஜின் ஆயில் மாற்று ஏர் ஃபில்டரை மாற்று டீசல் ஃபில்டரை மாற்று அந்த சைலன்ஸரை கழுவுன்னு சொல்கிறோம் இங்கே இந்த இந்த வண்டி உடல்னு சொல்லக்கூடிய இந்த வண்டி பல உணவுகளை அரைச்சி வச்சிருக்கு அண்டான கழிவு முறையாக வெளியே போயிடுச்சு ஆனால் பேதி மருந்து மூலமாக குடல் தூய்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லோரும் மறந்தே போனோம் இதனால் குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் ஒரு தண்ணி தொட்டி இருக்குது நீங்கள் முறையாக பராமரிக்கலை அப்படின்னா அதில் பாசம் பிடிச்சிக்கும் அது மாதிரி தான் குடலில் அழுக்குகள் தங்கி இருக்குமாயின் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் அங்கே கிருமி உருவாகும் இப்போ மழை காலத்தில் பாருங்கள் நல்லா மழை பொழிஞ்சிட்ருக்கு அப்படின்னா ஒரு பக்கம் அட்டை போகும் ஒரு பக்கம் பூராம் போகும் ஒரு பக்கம் பாம்பு போகும் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இவை ஒரு குறிப்பிட்ட விகிதத்திலே ஒன்று கூர்ந்தால் அங்கே ஒரு உயர் ஜனிக்கம் அந்த வகையிலே குடலிலிருந்து கிருமிகள் உருவாகும் அந்த கிருமிகள் உருவாவதற்கு குடல் அழுக்கு மிக மிக முக்கிய காரணமாக இருக்கிறது ஆகவே இந்த கொரோனா வைரஸ் மட்டுமல்லாமல் எந்த காலத்திலும் வைரஸ் தொற்று நமக்கு ஏற்படக்கூடாதுன்னா குடலை சுத்தமாக வைத்திருக்கணும் நீ எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட வைரஸாக இருந்தாலும் அழிக்கக்கூடிய ஆற்றல் நமது நாட்டிலே இருக்கக்கூடிய பாரம்பரிய மருத்துவத்திற்கு உண்டு இதனை கவனத்திலே கொண்டு மக்களுக்கு ஆரோக்கியம் காக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை எண்ணத்தில் இந்த நிலவேம்ப குடிநீர் என்கின்ற அந்த சூரணத்தையும் கப ஜுர குடிநீர் என்கின்ற மற்றொரு சூரணத்தையும் அறிமுகப்படுத்தி ஒரு முதல் உதவி தடுப்பு மருந்தாக இதை பயன்படுத்த செய்தால் எந்த ஒரு கிருமி பாதிப்பும் இந்தியாவிலே ஏற்படுத்திவிட முடியாது